ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தெளியுமே நின் சிந்தை செல்வனருள் பொங்கி வழியுமே, தானவர்கள் வானோர் ஒளிவின்றி வந்து வணங்கும் வளம் சேரும் நல்லூரில் கந்தனெனச் சொல்லிக் கருது என்பது நலையிலே வீற்றிருக்கின்ற ஆறுமுக சுவாமியை குறித்து யோகர் சுவாமிகள் பாடிய அருமையான பாடல். யோகர் சுவாமிகளுக்கு நல்லூர் முக்கியத்துவமுடைய ஒரு தலமாக விளங்கியிருக்கிறது. சதாசிவம் ஆக இருந்தவரை யோகர் சுவாமிகளாக்கிய தலம் நல்லூர். ஏனென்றால் யோகர் சுவாமிகளுக்கு ஞான உபதேசம் கிடைத்தது நல்லூரினுடைய தேரடியில். யோகர் சுவாமிகள் தன்னுடைய குருநாதரை சந்தித்த இடம் நல்லூர். அதனாலே நல்லூர் யோகர் சுவாமிகளுக்கு முக்கியத்துவமான ஒரு தலமாகிறது என்பதனை நாங்கள் கவனிக்க வேண்டும். யோகர் சுவாமிகளும் கூட அதனை தனது பாடல் ஒன்றிலே குறிப்பிடுகின்றார். அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம் அதுவாதலாலே அதிசயம் மெத்த உண்டு என்பார் யோகர் சுவாமி. அதனாலே என்னாலும் நல்லூரை வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே என்பது அவருடைய நம்பிக்கையான கூற்று. வேதாந்தம் சித்தாந்தம் கற்றதனால் என்ன, வேடிக்கை கதைகள் பேசினால் என்ன, வீதியிலே வந்தொரு கால் விழுந்து கும்பிட்டாள் வில்லங்கம் எல்லாம் இல்லாமற் போமே என்று நல்லூரானை வழிபட்டு எங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்னல்களை தொலைக்க முடியும் என்று யோகர் சுவாமிகள் நம்பிக்கையாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, நல்லூர் தலத்திலே தான் பெற்ற அனுபவத்தை யோகர் சுவாமிகள் பின்வருமாறு விவரிப்பதனை காண்கிறோம். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி, கிளிய இரவு பகல் காணேனடி என்று தன்னுடைய அந்த தெய்வீக அனுபவத்தை விவரிக்கிறார் யோகர் சுவாமிகள். நல்லூரான் மீதான நம்பிக்கையை அவர் பின்வருமாறு தூண்டுவதனை பார்க்கிறோம். நல்லூரான் கிருபை வேண்டும், வேற என்ன வேண்டும்? நல்லூரான் கிருபை வேண்டும், வேற என்ன வேண்டும்? நம்மை அவன் பிரியான் என நம்பிட வேண்டும் என்று அந்த நல்லூரான் மீது நம்பிக்கை வைக்குமாறு நமக்கு வழிகாட்டுகிறார் யோகர் சுவாமிகள். அந்த நம்பிக்கையினுடைய விளைவானினாலே தான் நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும் என்று அவர் உறுதியாக உரைப்பதனை காண்கிறோம். இன்றைய சூழலில இந்த அடிகள் நல்லூரை கும்பிட்டு நீ பாடு, அதனாலே நாட்டில் உள்ள பிணிகள் ஓடும் என்ற இந்த அடிகள் மிகவும் முக்கியத்துவமுடையவையாக இருப்பதனை பார்க்கிறோம். இவையெல்லாம் நல்லூரை முன்னிலைப்படுத்தி நல்லூரிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமான் மீது யோகர் சுவாமிகள் பாடித்தந்த அருமையான பாடல்கள். யோகர் சுவாமிகள் மட்டுமல்ல, இன்னும் பல பேர் நல்லூர் மீது தங்களுடைய அனுபவத்தை, தங்களுடைய வேண்டுதல்களை, தங்களுடைய நம்பிக்கைகளை சாற்றி பாடியிருக்கின்றதை பார்க்கிறோம். ஏராளமான இலக்கியங்கள் நல்லூரினுடைய பெயரினாலே எழுதப்பட்டிருக்கின்றன, பாடப்பட்டிருக்கின்றன, பயிலப்பட்டு வருகின்றன. இன்று கிடைக்கின்ற தகவல்களின்படி ஒல்லாந்தர் காலத்தில் வாழ்ந்தவரான அல்லது 18 நூற்றாண்டில வாழ்ந்தவராக கருதப்படுகின்ற கூலிக்கை தம்பிரான் என்கிற புலவர் நல்லூரான் மீது நல்லை கழிவன் வா என்கிற ஒரு இலக்கியத்தை பாடியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. பேராசிரியர் ராவண்ணா சதாசிவம் அவர்கள் தான் தொகுத்த ஈழத்து தமிழ் கவிதை களஞ்சியம் என்கிற நூலில அது பற்றிய குறிப்பை தந்திருக்கிறார். எங்களுக்கு தகவல் கிடைக்கின்ற மிக மூத்த இலக்கியமாக இந்த நெல்லைக்கலி வெண்பா கூழங்கை தம்பிரான் அவர்களால் எழுதப்பட்ட இலக்கியம் காணப்படுகின்றது. அதன் பின்னர் இன்று வரை புற்றீசலாக பல இலக்கியங்கள், பல மெல்லிசை பாடல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றதனை பார்க்கிறோம். இவ்வாறாக நல்லூர் ஆலயத்தின் மீது பாடப்பட்ட இலக்கியங்கள்
ஈழத்தினுடைய பக்தி பாரம்பரியத்தில் பக்தி இலக்கிய செல்நறியில மிக முக்கியத்துவம் உடையவையாக கருதப்பட வேண்டியவையாகவே இருக்கின்றன. தமிழ் பக்தி இலக்கிய பரப்பில ஈழத்தவர்கள் செய்திருக்கின்ற பங்களிப்பு என்பது குறைத்து மதிப்பிடக்கூடியதல்ல. ஈழத்தில ஆலயங்கள் சார்ந்து அதிக அளவில பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையிலேதான் நல்லூர் ஆலயம் மீது படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பக்தி சார்ந்த இலக்கியங்களை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழ் பக்தி இலக்கிய மரபை பார்த்தோம் என்று சொன்னால், பல்லவர் காலத்தில அதிக அளவில பல்லவர் காலம் அல்லது அது சார்ந்த காலப்பகுதிகளில அதிக அளவில பதிகம் சார்ந்து பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டன. ஆனால் 15 நூற்றாண்டுக்கு பின்னர் பக்தி இலக்கியங்கள் பதிகத்தை மட்டுமல்லால் இன்னும் பல்வேறுபட்ட சிற்றிலக்கிய வடிவங்களையும் உள்வாங்கி படைக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலேதான் ஈழத்திலும் பாடப்பட்டிருக்கின்ற பக்தி பாடல்கள் பல்வகையான சிற்றிலக்கிய வடிவங்களை உத்திகளாக கொண்டு பாடப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில நாங்கள் நல்லூர் ஆலயத்தின் மீது பாடப்பட்டிருக்கின்ற பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கிய வடிவங்களை கையாண்டிருக்கின்ற முறைமையை அடிப்படையாக கொண்டு ஒரு பட்டியலை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். குறவஞ்சி என்கின்ற ஒரு சிற்றிலக்கிய வடிவம் இருப்பதனை நாங்கள் அறிவோம். அந்த குறவஞ்சி என்கின்ற சிற்றிலக்கிய வடிவத்தை பயன்படுத்தி இருவாலையில வாழ்ந்த சேனாதிராசு முதலியார் என்பவர், இவர் 18 நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் 19 நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலும் இவர் நல்லை குறவஞ்சி என்கின்ற இலக்கியத்தை படைத்து வந்திருக்கிறார். அரிய இனிய பாடல்களை நாங்கள் அந்த இலக்கியத்தில் பார்க்கலாம். கொடிவளரும் மணிமாட கோபுரம் சூழ் நல்லூரில் குருமூர்த்தி அடியருள இருளகல அமரர் முகம் மலரவர அணிமான் என்ற கொடியினொடும் பிடியினொடும் குலவுமுடம் பிடியொடுத்த கோதண்டமேந்தி மிடியகல மயிலேறி விடிய வந்த தினகரன் போல் மேவினானே என்று நல்லூர் முருகனினுடைய வரவை வர்ணிக்கின்றார் சேனாதிராச முதலியார். அவரை போலவே நல்லூரில வாழ்ந்த கந்தப்பிள்ளை என்பவர், இவரும் ஏறத்தாழ சமகாலத்தவராக 18 நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் 19 நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலும் வாழ்ந்தவராக இருக்கிறார். அவர் நல்லிநகர் குறவஞ்சி என்கின்ற ஒரு இலக்கியத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வாறே அந்தாதி என்கின்ற இலக்கிய வடிவத்தை பயன்படுத்தி இருவாலை சேனாதிராசு முதலியார் நல்லை அந்தாதியை பாடியிருக்கின்றார். வண்ணை மாமன்னா சிவராமலிங்க பிள்ளை என்பவர் நல்லை கந்தரந்தாதி என்கிற இலக்கியத்தை படைத்திருக்கின்றார். வண்ணை மேற்கிலே வாழ்ந்த வையன்னார் ராமநாதன் என்பவர் திரு நல்லை திருப்புகழ் அந்தாதி என்கின்ற ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கின்றார். அதே போல நவாலியூரிலே வாழ்ந்த கானா சோமசுந்தர புலவர், நாங்கள் எல்லோரும் அறிந்த புலவர், அவர் நல்லையந்தாதி என்கின்ற ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கின்றார். புலோதி பிரம்மஸ்ரீ சிவ பஞ்சாட்சர குருக்கள் திருநல்லையந்தாதி என்கின்ற இலக்கியத்தையும், சரவணை ஆவண்ணா தில்லியம்பல புலவர் நல்லை பதிச்சு பத்தந்தாதி என்கின்ற அந்தாதி இலக்கியத்தையும், வண்ணை பிரம்மஸ்ரீ பொன்னுத்துறை ஐயர் அவர்கள் நல்லை நீரோட்ட யமக அந்தாதி என்கின்ற இலக்கியத்தையும் படைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூது என்பது மிக முக்கியமான ஒரு சிற்றிலக்கிய வடிவம். அந்த தூது என்கின்ற இலக்கியத்தை பயன்படுத்தி 1785 ஆண்டில் நல்லூர் சந்திரசேகர பண்டிதர் என்பார் நல்லூர் கந்தசாமி கிளை விடு தூது என்கின்ற ஒரு தூது இலக்கியத்தை எழுதியிருக்கின்றார். நான்மணி மாலை என்கின்ற சிற்றிலக்கிய வடிவத்தில நல்லை நான்மணி மாலை சானா சபாரத்ன முதலியாராலும், நல்லை நாயகர் நான்மணி மாலை காரைதீவு சுப்பையர் என்பவராலும் பாடப்பட்டிருக்கின்றது. இரட்டை மணி மாலை என்கின்ற வடிவத்தை பயன்படுத்தி நல்லூர் இரட்டை மணி மாலையை இனிவிலில் வாழ்ந்த முதுபெரும் புலவரான வைக்க சிச்சம்பலம் அவர்கள் எழுதியிருப்பதனை காண்கிறோம். இணை மணிமாலை என்கின்ற ஒரு வடிவத்தில
கவிஞர் வைக்க சிற்றம்பலம் என்பவர் நல்லூர் முருகன் இணைமணி மாலையை எழுதியிருக்கின்றார். அந்த இலக்கியத்திலே இடம்பெறுகின்ற ஒரு பாடல் எம்மை கவருகின்றது. தென்னவன் கோபம் திருவாத ஊரனை சேர்ந்ததனால் முன்னவன் வந்திக்கு மண் சுமந்தான் அவர் முத்தி பெற்றார். சிவபெருமான் பிட்டுக்காக மண் சுமந்த வரலாற்றை ஞாபகப்படுத்தி அன்னவன் சேனி அந்த சிவனினுடைய புதல்வன் நீ அடியம் படுதுயர் அப்பனை இன்னமும் கேளாத இருப்பதன் நல்லூர் இளவரசே. உன்னுடைய அப்பா சிவபெருமான் தென்னவன் கோபம் திருவாத ஊரனை சேர்ந்ததனால வந்திக்கு மண் சுமந்து அந்த திருவாத ஊரருக்கு முத்தி கொடுத்தார். அவருடைய புதல்வனாகிய நீ எங்களுடைய துன்பத்தை இன்னும் கேளாது இருப்பதென்ன நல்லூர் இளவரசே என்று வருந்தி பாடுகின்ற அந்த நயத்தினை நாங்கள் நல்லூர் முருகன் இணை மணிமாலையில காண்கிறோம். கலம்பகம் என்கின்ற அந்த சிற்றிலக்கிய வடிவத்தை பயன்படுத்தி அதே வைக்க சிற்றம்பலம் என்பவர் நல்லூர் கலம்பகம் என்கின்ற ஒரு இலக்கியத்தினை படைத்து வந்திருக்கிறார். உலா என்கிற சிற்றிலக்கிய வடிவத்திலே நல்லூர் சரவணமுத்து புலவர் நல்லை வேலவர் உலா என்கின்ற இலக்கியத்தை படைத்திருப்பதனை காண்கிறோம். பிள்ளைத்தமிழ் என்கின்ற அந்த அற்புதமான சிற்றிலக்கிய வடிவத்தை பயன்படுத்தி நல்லூர் அப்புக்குட்டி ஐயர் என்பவர் நல்லூர் சுப்பிரமணியர் பிள்ளைத்தமிழ் என்கின்ற இலக்கியத்தை படைத்திருப்பதனை காண்கிறோம். நல்லைக்கந்தன் பிள்ளைத்தமிழ் என்கின்ற பிள்ளைத்தமிழ் வடிவத்தினை மிக அண்மை காலத்தில சானா தங்கவயிலோன் என்பவர் பாடித்தந்திருக்கின்றார். கோவை என்கின்ற இலக்கிய வடிவத்தில திரு நல்லை கோவையை செவந்திநாத தேசிகர் என்பார் படைத்தளித்திருக்கின்றார். ஊஞ்சல் யாழ்ப்பாணத்திலே மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் மீது ஊஞ்சல் பாடுகிற வழக்கம் அதை திருவிழா காலங்களில ஓதி அந்த மூலவரை அல்லது எழுந்தருளி சுவாமியை ஊஞ்சலிலே வைத்து அசைத்து ஆட்டி மகிழ்கின்ற அந்த வழக்கத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே மட்டுமில் பிரமஸ்ரீ கானா ஐயாத்துறை ஐயர் அவர்கள் நல்லைக்கந்து சுவாமி ஊஞ்சல் என்கின்ற ஒரு ஊஞ்சல் பாடலை பாடியிருக்கிறார். இதற்கு முன்னதாக இருவாலை சேனாதிராச முதலியார் அவர்கள் நல்லை நகர்கந்தர் திருவூஞ்சல் என்கின்ற இலக்கியத்தை பாடியிருக்கிறதனை பார்க்கிறோம். நல்லூர் 40 என்கின்ற ஒரு இலக்கியத்தை கவிஞர் கந்தவனம் அவர்கள் பாடியளித்திருக்கின்றார்கள். பதிகம் என்பது உங்களுக்கு தெரியும், 10 பாடல்களை கொண்ட ஒரு தொகுதி. இந்த பதிகத்தை பல பேர் பல ஆலயங்கள் மீதும் பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையில நல்லூர் மீதும் 1907 ஆவண்ணாமூனா சோமஸ்கந்த பிள்ளை என்பவர் நல்லை பதிகம் என்கின்ற ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். அவரை தொடர்ந்து அதே பெயரிலே நல்லை பதிகம் என்கின்ற பெயரிலே மயிலிட்டி கானா மயில்வாகன பிள்ளை அவர்கள் 1911 பாடியளித்திருப்பதனை பார்க்கிறோம். இவர்களை விட நல்லை சுப்பிரமணிய கடவுள் பதிகம், யாழ்ப்பாணத்து திருநல்லூர் பதிகம், நல்லூர் கந்தர் பதிகம் என்று இன்னும் பல பதிகங்கள் நல்லை முருகப்பெருமான் மீது பாடப்பட்டிருக்கின்றன. விருத்தம் என்கின்ற அந்த வடிவத்தினை பயன்படுத்தி வண்ணை நே வே செல்லையா என்பவர் இவர் 19 இறுதி பகுதியிலும் 20 முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். நல்லை சுப்பிரமணியர் திருவிருத்தத்தினை பாடியிருப்பதனை பார்க்கிறோம். இவ்வாறாக ஏராளமாக பாடப்பட்டிருக்கின்ற இந்த இலக்கியங்களை தாண்டி இன்னும் பல இலக்கியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் மீது திருப்புகழ் பாடியதை தொடர்ந்து முருகனுக்கே உரிய ஒரு தனித்துவமான இலக்கிய வடிவமாக இந்த திருப்புகழ் விளங்கி வருவதனை காண்கிறோம். அந்த வகையிலே நல்லூர் கந்துசுவாமியார் மீதும் திருப்புகழ்கள் பாடப்பட்டிருக்கின்றன. நவாலியூர்கான சோமசுந்தர புலவர் நல்லூர் முருகன் திருப்புகழ் என்கின்ற ஒரு இலக்கியத்தை பாடியிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அது தவிர சொக்கன் என்று அழைக்கப்படுகின்ற தமிழறிஞரான திரு கானா சொக்கலிங்கம் என்பவர் நல்லூர் கந்தன் திருப்புகழ் என்கின்ற ஒரு இலக்கியத்தை பாடியிருக்கிறார். பாரம் கொள்வாய் என்னும் பரிவாலே பாசங்கள் நாசம் செய் அருளாலே
ஆரங்கொள் மார்பதன் அழகாலே அடியர்த்தம் நெஞ்சங்கள் நிறைவாய். ஈரம் கொள்வார்கள் தம் விழியால இனி துணை வழிபட வருவாய. சீர் தங்கு நல்லையின் பெருவாழ்வே செய்யக்கொடியாய் கந்த பெருமானே என்று அந்த சந்தத்தோடு சொக்கன் அவர்கள் திருப்புகள் பாடுகின்றதனை காண்கிறோம். அளவட்டியிலே வாழ்ந்த அருட்கவி ஸ்ரீ விநாசி தம்பி புலவர்கள் பல ஆலயங்கள் மீது திருப்புகள் வடிவத்திலே தெய்வீக அருட்புகள் என்கின்ற தலைப்பிலே பாடல்களை பாடி தந்திருக்கிறார். அவரும் கூட நல்லூர் மீது தெய்வீக அருட்புகளாக திருப்புகள் வடிவத்திலே பாடல்கள் பலவற்றை பாடியிருக்கின்றார். கல்லொத்த மதியாளர் சிவநூலின் பழியான கொதியான கண்ணொத்த கரவாளர் குறவோரை இகழ்வாளர் புகழ்த்தே மல்லுக்கு மெலியாரை அருமாளர் இவரோடு தலவாதே வண்ணத்து மயிலேறும் இருபாத மலர் சூடும் கதிதார செல்லப்பர் சிவயோகர் இணையோர்கள் தவமேவும் தலநாத செல்லப்பர் சிவயோகர் இணையோர்கள் தவமேவும் தலநாதா சிந்திக்கும் அறிவு ஆறுமுக நாவலரின் ஞான குருநாத நல்லை கை திருநீறு புனைவாரின் நகமீதில் உறைவோனே நல்லை தன் பதிமீதில் நமசோதி ரதமேறும் பெருமாளே என்று நல்லூருக்கே உரிய சிறப்பான குறிப்புகளை உள்ளடக்கி அவர் பாடியிருக்கிற அந்த அருப்புகளை பார்த்தார். இதே போல ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரினுடைய தமையனாரான பரமானந்த புலவர் 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில வாழ்ந்தவராக கொள்ளப்படக்கூடியவர். அவர் நல்லை கந்தர் அகவல் என்கிற ஒரு இலக்கியத்தை படைத்திருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். நல்லை கந்தர் அகவல் என்கிற அந்த இலக்கியத்தில ஆவினன் குடியினும் அரியவே ரகத்தினும் சீரலை வாயினும் திருப்பரம் கிரியினும் பழமுதிர் சோலை என்று உரை பெறும் மலையினும் உளமகிழ்வோடு உரை ஒப்பிலா முதல்வனே குன்றுதோராடல் செய்து உலவிடும் குலகனே அதிர்கரும் கடல் புடையடர் தவம் புவி தொழும் கதிரயம் கிரி உரை கங்கைதன் புதல்வனே என்று முருகன் உரைகின்ற அந்த மலை கோயில்களை எல்லாம் பட்டியல்படுத்தி கிளே குடவளை இனம் பல குமுறு தன் பனையொடு தடமலர் வாவிகள் தயங்கு நல்லூரானே என்று நல்லூர் ஆலயத்தை சிறப்பிக்கின்ற அந்த தன்மையை பார்க்கும். திருப்பள்ளி எழுச்சி பல ஆலயங்கள் மீதும் பாடப்பட்டிருக்கிறது. நல்லூர் கந்தன் மீதும் வித்வான் கானா வேந்தனார் என்பவர் யாழ்ப்பாணத்து திருநல்லூர் திருப்பள்ளி எழுச்சி என்கிற பெயரில ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பாடித்தந்திருப்பதனை காண்கிறோம். நல்லை 40 என்ற பெயரில சீனா கார்த்திகேசு என்பவர் 40 கீர்த்தனைகளை உள்ளடக்கிய ஒரு பாடல் தொகுதியை வெளியிட்டிருக்கிறார். இது 1994ஆம் ஆண்டில பதிப்பு கண்டிருக்கிறது. இது தவிர ஆறுமுக நாவலரின் தமையனார் இதற்கு முன்னதாகவே பரமானந்த புலவர் அவர்கள் நல்லைக்கந்தர் கீர்த்தனம் என்கிற பெயரிலும் பண்டிதர் வானாமூனா ரத்தினேஸ்வர ஐயர் அவர்கள் 1915ஆம் ஆண்டில நல்லூர் கந்தசுவாமி பஞ்சரத்தினம் என்கிற பெயரிலும் கீர்த்தனைகளை பாடியிருக்கிறதாக அறிகிறோம். கூழங்கை தம்பிரான் நான் முன்னரே குறிப்பிட்டிருந்த அவர் நல்லிக்கலிவெண்பாவை பாடித்தந்திருக்கிறார். அதே போல நல்லக்கந்தர் கலிவெண்பா என்கிற இலக்கியத்தை திருநெல்வேலியைச் சேர்ந்த சீனா கதிரவேற்பிள்ளை அவர்கள் பாடியளித்திருக்கிறார்கள். நல்லை வெண்பா என்கிற இலக்கியத்தை திருவாலையில் வாழ்ந்த சேனாதிராச முதலியார் அவர்கள் பாடியளித்திருக்கிறார்கள். சேனாதிராச முதலியார் அவர்களினுடைய ஒரு வெண்பா வேத ஒளி வேள்வியொலி மிக்க விழ ஒலியால் ஓத ஒலி நானும் உயர் நெல்லை காதரவின் மாற்றுக் கிழவனாகி வரை குறவர் முன் வள்ளிபால் கிழவனான் பதி என்கின்ற அந்த அருமையான வெண்பாவினை பார்க்கிறோம். குமாரசுவாமி முதலியார் என்பவர் நெல்லை கலித்துறை என்கிற பெயரில இலக்கியம் ஒன்றை பாடியளித்திருக்கின்றார். வண்ணை நேவ செல்லையா என்பவர் நெல்லை சண்முக மாலை என்கிற ஒரு மாலை இலக்கியத்தை பாடித்திருக்கிறார். நெல்லை கந்தசுவாமி விஞ்சதி
உடுப்புட்டியான சிவசம்பு புலவராலே பாடப்பட்டிருக்கிறது. நலை கந்தரலங்காரம் சீனா கதிரவேற்பிள்ளை என்பவனாலே பாடப்பட்டு 1912 பதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நல்லை சுப்பிரமணிய சுவாமி தோத்திரம், நல்லை கந்தசுவாமி தோத்திரப்பாமாலை, நல்லூர் கந்தன் பாமாலை என்று பல பாடல்கள், பல பாசுரங்கள் பாடப்பட்டிருப்பதனை பார்க்கிறோம். நல்லை கந்தனை மட்டுமல்ல, நல்லை கந்தனினுடைய வீதியிலே தேரடியிலே வீற்றிருக்கின்ற வைரவ சுவாமியும் புகழ் பூத்தவர். நைனி நகர் நாகமணி புலவர் என்பவர் நல்லை கந்த சுவாமி கோயில் தேரடி வைரவ கடவுள் மீது ஒரு தோத்திரப்பதிகம் பாடியிருக்கிறார். இது 1905 பதிப்பு கண்டிருக்கிறார். இவ்வாறாக பல இலக்கிய வடிவங்கள் நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. இவை தவிர உதிரியாகவும் பல பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இன்று சமகாலத்திலே பார்த்தோம் என்றால் இருவட்டுக்களாக பல இசை அமைக்கப்பட்ட பாடல்கள் வெளிவருவதனை காண்கின்றோம். அவற்றுள்ளே கணிசமான பாடல்கள் இலக்கிய நயமுடையவையாகவும் இருப்பதனை நாங்கள் மறுத்துவிட முடியாது. அயலெங்கும் தீமுண்டு எரிகின்றதே, நல்லூர் அழகோனே தமிழ் வாழ்வு வீழ்கின்றது, மயில் மீது துயர் தீக்க எழவில்லையோ, வள்ளி மகளே உன் பதிக்கென்ன விழி இல்லையோ என்று விரக்தியோடு வினவி, வருவாய் வருவாய் என நான் இருந்தேன், வடிவேல் முருகா வரவில்லை, திருவாய் மலர்வாய் வரம் நீ தருவாய் என நான் இருந்தேன் தரவில்லை என்று தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கவிஞரின் பாடலை. முருகா முருகா நல்லூர் முருகா, யாழ்ப்பாண பெருமையினை காத்தருள் முருகா, சங்கிலியன் பெருமை கொண்ட நல்லூரிலே தமிழ்ச் சங்கம் தந்து அருளாட்சி புரிய வந்தாய், நல்லூரிலே மணியோசை ஒலித்திடுமே, யாமிருக்க பயமேன் என உரைத்திடுமே, மயில் வாகனத்திலேறி திருவீதி வலம் வருவாய், ஆறுமலை கொண்ட படை வீரா என்று தன்னுடைய நம்பிக்கையை, நம்பிக்கையுடனான வேண்டுதலை முன்வைக்கின்ற இன்னொரு கவிஞரையும் நாங்கள் பார்க்கிறோம். அண்மையில் கவிஞர் சுதர்சன் அவர்கள் எழுதி தேரடி தாண்டகமாக இருவட்டில இசையமைத்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பாடல், அருமையான தத்துவ குறிப்புகளோடு முருகனிடம் வேண்டுதலை முன்வைப்பதனை பார்க்கிறோம். சிறு குச்சி சிறு தும்பு சிறு சருகு சேர்ப்பேனை, சிறு மரத்தின் சிறுகிளையில் சிறுகூட்டை சமைப்பேன், சிறுகூட்டில் சிறு பொழுது சிறு வினைகள் புரிவேனை, சிறுவினையால் சிற்றுடலில் பெருமூட்டை சுமப்பேன், அரு மூட்டை என உரைக்க அருமுகனாய் வருவோனை, அழகு நிறை நல்லை நகர் அரு நடனம் இடுவோனை, தருவாயில் திருவடியாய் தங்கிடு வேட்பம்மானை, தாங்க வரும் தாய் வயிறு தங்காமல் தேரடி நீ என்று சுதர்சன் பாடுகின்ற அந்த பாட்டில அரிய கருத்துக்களை கண்டு வியக்கிறோம். இவ்வாறாக நல்லியை போற்றுகின்ற இலக்கியங்கள் ஏராளம் ஏராளமாக வெளிவந்திருக்கின்றன. இவற்றை நாங்கள் தேட வேண்டும், தேடி எடுத்து தொகுக்க வேண்டும், தொகுத்து பாடி மகிழ வேண்டும். அவற்றிலே இருக்கிற அரிய பல கருத்துக்களை ஆய்ந்து வெளிப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் நல்லூரான் பேராலே நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்ற விஷயங்கள். காலம் இடம் தருமானால் தக்கோர்கள் அதனை செய்வார்கள் என்று நம்பி அரிய வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்தும் விடை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.